வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். ஐஐடியில் படிக்கணும், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிஸில் படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வமுள்ள மாணவர்கள் கண்டிப்பாக வந்து ஜேஇஇ அட்வான்ஸ்டு எக்ஸாம்ஸ் எழுதியாகணும். ஜேஇஇ அட்வான்ஸ்டு எக்ஸாம் 2024 எப்போ நடக்க போகுது, அப்ளிகேஷன்ஸ் எப்போ அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது பற்றின டீட்டெயில்ஸ் வந்திருக்கு. அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான விவரத்தை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம், செக் பண்ணிக்கங்க. அந்த வெப்சைட்டில் இன்னும் ப்ராஸ்பெக்டஸ் எல்லாம் வந்து அப்லோட் ஆகலை, எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவெல்லாம் இன்னும் வந்து அவங்க கொடுக்கல. பட் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் மிக முக்கியமான டேட்ஸை மட்டும் நம்ம பார்ப்போம். அப்ளிகேஷன்ஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 30, 2024 உங்களுக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகுது. ஏன் அந்த டைமில் அப்ளிகேஷன்ஸ் இதாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜேஇ மெயின் 2 ரிசல்ட்ஸ் வரணும். அந்த ரிசல்ட்ஸுக்கு அப்புறம் தான் யார் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுவாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா, ஜேஇ மெயின் 2024 ஃபஸ்ட்டு 2.5 lakhs கேண்டிடேட்ஸ் தான் வந்து இந்த எக்ஸாம்ஸை வந்து அட்டன் பண்ண போகிறீங்க. அதுதான் மெயின் ரீசன். சரி, இந்த எக்ஸாமை யார் இந்த வருஷம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் ஐஐடி மெட்ராஸ் வந்து இந்த எக்ஸாமை வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த எக்ஸாமுக்கு ஏப்ரல் 21 இருந்து ஏப்ரல் 30 நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் போட்டணும். உங்களுக்கான ஹால் டிக்கெட்டை 17 தேதியிலிருந்து 26 காலையில் வரைக்கும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். எக்ஸாம் டேட் மே 26 வந்து உங்களுக்கு எக்ஸாம் நடக்க இருக்குது. இந்த எக்ஸாமுக்கான டென்டேட்டிவ் ஆன்சர் கீ பார்த்தீங்க அப்படின்னா, June 2 தர்றாங்க. ஃபைனல் ஆன்சர் கீயும் ரிசல்ட்ஸும் June 9 உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ June 9 இதுக்கான ரிசல்ட்ஸ் கிடச்சதுக்கப்புறம் ஜோசா மூலிமா நீங்கள் வந்து அட்மிஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணி காலேஜில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ஜேஇ மெயின் வந்து நல்ல விதமாக எழுதுங்க, அப்போ தான் ஜேஇ அட்வான்ஸ்ட் எழுதுறதுக்கு உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கங்க, அவங்களும் ரெடியாக இருக்கட்டும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.